பேசினாலும் அதுல விஷயம் இல்ல. நாம் தெளிவாக இருக்கணும். நம்முடைய முன்னோர்கள் காட்டி தந்த வழி நேரானது, ஆனால் சரியத்தையும் பேணிக் கொள்ளணும். அஞ்சு வக்து தொழுகைய விடுபடாம தொழுது கொள்ளணும். லுஹாவுடைய நேரத்தில் விடுபடாம லுஹாவை தொழுது வரணும். எங்களால முடியுமான அளவுக்கு இந்த உடம்ப அமல் இபாதத்திலையும் அதே போல கல்ப முஹப்பத்திலையும் அல்லாஹ்வுடைய சிந்தனைகளையும் ஷேகுமார்களை பின்பற்றி அவர்களோடு இருந்து அவர்களிடத்தில் இல்மை படித்து அவங்களோட தர்பியத்தின் மூலம் நமது வாழ்க்கையை அமைச்சு கொண்டோம் என்று சொன்னா நிச்சயமாக எங்களை யாருக்கும் வழி கெடுக்க முடியாது, ஷைத்தானுக்கும் வழி கெடுக்க முடியாது. அதனாலதான் ஷேகுமார்களோட இருக்க சொன்னது. இபிலீஸ் வலிமார்களுக்கு பயம், இபிலீஸ் வலிமார்களுக்கு பயம், குத்துபுமார்களுக்கு பயம். அல்லாஹ்வோடு சேலஞ்ச் பண்ணினான், யா அல்லாஹ், உன்னுடைய அடியார்கள் நேர்வழி பெற்று சுவர்க்கத்துக்கு போகும் பொழுது நடு வழியில உட்கார்ந்து வழி கெடுத்து என்னோட நரகத்துக்கு கொண்டு போவேன், ஏழுமண்டா எனக்கு டைம் தந்து பாரு என்று அல்லாஹ் கிட்ட சேலஞ்ச் பண்ணினான் இபிலீஸ். அந்த இபிலீஸ் வலிமார்களுக்கு பயம். ஏன் பயம்? அல்லாஹ் சொன்னான், நீ வேண்டிய ஒருத்தர வழி கெடுத்து போடு, ஆனா எனக்கண்டு ஒரு சில நல்லடியார்கள் இருக்கிறாங்க, அவனுக்கிட்ட அவங்கள்கிட்ட ஆட்ட முடியாது, அவங்கள உஷுப்பேல உனக்கு வெளிமார்களுக்கிட்ட போய் பாரு. அதனாலதானே குத்புல்லா அப்துல் காதர் ஜீலானி ரதியுல்லாஹி 25 வருஷம் காட்டுக்கு போனாங்க. நாங்க இவ்வளவும் தரிகாண்டி சொல்கிறோம், இவ்வளவும் தொழுகிறோம், இவ்வளவும் என்னென்ன கொள்கை உள்ளவங்கள் எல்லாம் இருக்கிறோம், எங்கட கல்ப விட்டு நெஞ்சில கைய வச்சு ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பாருங்க, நாங்க திருந்திட்டோமா? நான் 100க்கு 100 நல்லவன் யா அல்லாஹ் என்று குர்ஆன்ல சத்தியம் பண்ண முடியுமா? என் கல்பில எந்த விதமான ஆசையும் கிடையாது யா அல்லாஹ், உன்னை தவிர எந்த விதமான ஆசையும் கிடையாது யா அல்லாஹ், முனாபிக்குத்தனம் இல்லை, பொய் பேச மாட்டேன், பெருமை கிடையாது, பொறுமை செய்து கொண்டிருப்பேன் என்று 100க்கு 100 வலிமார்களை போல நான் திருந்திட்டேன் என்று ஒருத்தருக்காவது எழும்பி சொல்ல முடியுமா? எனக்கும் சொல்ல முடியாது, உங்களுக்கும் சொல்ல முடியாது. காரணம், நஃப்ஸை கட்டுப்படுத்தி தரஜாக்களை ஏற்றக்கூடிய தன்மை ஷேகுமார்களுக்கும் உலமாக்களுக்கும் தான், ஷேகுமார்களுக்கும் ஔலியாக்களுக்கும் தான் அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருக்கிறான். அது இல்ஹாமியத்தான அறிவு, லதுன்னியத்தான அறிவு, வஹபியத்தான அறிவு. அதன் மூலம் அவர்களுக்கே அந்த அடியார்களை திருத்தலாம். வெறுமனை தர்ஜமத்துல் குர்ஆனை பார்த்துக்கொண்டோ, வெறுமனை சிடிக்களை கேட்டுக்கொண்டோ, ஒரு நாளும் குர்ஆனையும் ஹதீஸையும் மட்டும் பார்த்துக்கொண்டோ எங்களால் நேர்வழி பெற முடியாது. குர்ஆனுக்கு நேர்வழி பெற்ற சஹாபா பெருமக்கள் விளக்கம் கொடுத்தார்கள். சஹாபாக்களிடத்திலிருந்து தாபியுன்கள் நேரடியாக விளக்கம் எடுத்தார்கள். தாபியுன்கள்ட்ட இருந்து தாபியுன்கள் நேரடியாக விளக்கம் எடுத்தார்கள். அவர்கள்ட்ட இருந்து ஹிஜ்ரி 300களில் வாழ்ந்தவர்கள் நேரடியாக விளக்கம் எடுத்தார்கள். இப்படி நேரடியாக கால் மடித்து உட்கார்ந்து இல்மை படித்து 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 வாழையடி வாழையாக எல்லா மஷாயிகமார்கள், குதுபுமார்கள், வலிமார்கள், அபுதால்கள், நாதாக்கள், ஷேகுமார்களும் சில்சிலாவின் அமைப்பில் இந்த தரிக்காவை கொண்டு வந்து தந்தாங்க. நமக்கென்று ஒரு சில்சிலா இருக்கிறது. குத்துபு நாயகம் ரலியல்லாஹு வரையில் சில்சிலா இருக்கிறது. அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரையில் சில்சிலா இருக்கிறது. எனவே அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, என் அருமை சகோதரர்களே, பேரன்பு பெருமக்களே, நாம் தரீக்காவின் அமைப்பில் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தில் இன்று இப்படி இருப்பது மிகப்பெரிய பாக்கியம் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. அதை துச்சமாக மதித்து நாம் கணக்கெடுக்காமல் இருந்தால் தரீக்காவை விட்டு நாம் வெளியிலே போய்விடுவோம். தரீக்காவுக்கு நம்மள தேவையில்லை, நமக்கு தான் தரீக்கா தேவை. அதை விளங்கி கொண்டா சரி. நாம தரீக்காவுக்கு நாம தேவையில்லை, நமக்குத்தான் தரீக்கா தேவை. நேர்வழி பெறுவதற்காக நம்முடைய தாய் தகப்பர்கள், ஆபாக்கள், சீதேவிகள், சாலிஹீன்கள், நல்லடியார்கள் அனைவரும் நமக்கு நேரான வழியை காட்டி தந்தார்கள். மஷாயிகமார்கள், முரீதீன்கள் என்ற அமைப்பு மதுஹபுடைய இமாம்கள் தொட்டு கிட்டத்தட்ட 1300 வருஷங்களாக
ஷேக் முரீத், ஷேக் முரீத், ஷேக் முரீத் என்று இன்று வரையில் இருந்து வருகிறது. நாங்க 1200 வருஷத்தை அப்படியே சென்சர் பண்ணி போட்டு, ஒன்றும் வேணாம், ஒரு இமாமும் வேண்டாம், ஒரு ஆலிமும் வேண்டாம்.